பெருமுதலாளிகளுக்கு லாபம் என்பதை தொடர்ந்து மிக நெருக்கமான பிடித்தமான சொல் நவீன தொழில்நுட்பம் ஆகும். இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் புதிய புதிய வேலை முறைகள் அமல்படுத்தப்படுகிறது. அவற்றில் ஒன்றுதான் டிஜிட்டல் தொழில் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரம் என்பதாகும். அதன் ஒரு பகுதிதான் கிக் பொருளாதாரம், கிக் எக்கானமி. கிக் பொருளாதாரம் என்பது தொழிலாளர்களின் உழைப்பை முற்றிலும் மலிவாக சந்தைப்படுத்துவதாகும். இது முழு நேர நிரந்தர ஊழியர்களை நிராகரித்து சுயேட்சையான ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் முற்றிலும் நிரந்தரமற்ற அத்தக்கூலி வேலையாட்கள், தற்காலிக மற்றும் பகுதி நேர ஊழியர்களை பெரிதும் ஈடுபடுத்துவதாகும். கிக் பொருளாதாரம் சந்தேகத்திற்கு இடமின்றி பணி கலாச்சார மாற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது. முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையிலான வழக்கமான தொழிலாளர் முதலாளி உறவு முறையை மீறுகிறது, அல்லாமல் இல்லாமல் போகிறது. கிக் பொருளாதாரம் என்ற பெயரில் அணிதிரட்டப்பட்ட தொழிலாளர்கள் செய்யும் வேலை நேர உழைப்பின் அளவை விட அதிகமாக உறிஞ்சப்படுகிறது. உலகில் நிலவும் போட்டித்தன்மை, வறுமை மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் போன்றவற்றை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இதுபோன்ற நடவடிக்கைகளை அதிகமாக்கி வருகிறது முதலாளித்துவம். இது முற்றிலும் நிச்சயமற்ற, நிர்ணயமற்ற கூலி முறை என்பதே ஆகும். கிக் பொருளாதார நிறுவனங்களின் முதன்மையான கண்டுபிடிப்பு செயலி ஆப் அடிப்படையிலான இடைமுகம் 2010 வாடகை டாக்ஸி ஓட்டுவதற்கு பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. பின்னர் உணவு, மளிகை மற்றும் பிற பொருட்கள் கொண்டு செல்லும் முறை உருவாக்கப்பட்டு அது கோவிட் காலத்தில் முதன்மை பெற்றது. இத்துறையில் தொழிலாளர்கள் மிக உயர்ந்த அளவிலான சுயேட்சை தன்மை, சுதந்திரம் கொண்டிருப்பதாக தோன்றினாலும் அவர்கள் தங்கள் முதலாளிகளின் கைப்பிடியில்தான் உள்ளனர். குறிப்பாக வேலை நேரத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை அவர்களுக்கு நிறுவனம் அளிக்கிறது. அதே நேரத்தில் ஒரு நாள் அல்லது குறிப்பிட்ட நேரத்திற்குள் குறிப்பிட்ட டெலிவரிகளை முடித்திருக்க வேண்டும். அவ்வாறு முடித்தால்தான் அடுத்த நாளுக்கு தொழிலாளர்களின் ஆப் செயல்படும். ஆப் செயல்பட்டால்தான் தொழிலாளர்கள் தங்களது வருகையை பதிவு செய்து அடுத்து நிறுவனம் தரும் வேலைகளை செய்ய முடியும். இந்தியாவில் அந்த வகையில் உணவு மற்றும் இதர பொருட்கள் விநியோகிக்கும் பணியை டிஜிட்டல் ஆப் மூலமாக பல்வேறு ஏகபோக நிறுவனங்கள் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக ஸ்விக்கி, ஜொமாட்டோ, ஓலா, ஊபர் ஈட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. 77 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த தொழிலில் பணிபுரிந்து வருகின்றனர். தமிழகத்தில் மட்டும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட படித்த இளைஞர்கள் இந்த பணியினை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் வறுமையின் காரணமாக படித்த இளைஞர்கள் பாதுகாப்பற்ற இந்த துறையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றனர். கிக் தொழில் முறையில் முதலாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் உறவு என்பது முழுமையாக செயலி மூலமாகத்தான். அது வேலைக்கான ஆணையாக இருந்தாலும், விநியோகிக்கும் பணிகளாக இருந்தாலும், அல்லது மற்ற குறைகள் கூற வேண்டுமென்றாலும் ஆப் மூலமாகத்தான் தெரிவிக்க வேண்டும். முதலாளி இயக்குவார், ஆனால் அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார். இது உண்மையான சுயதொழில் அல்லது சுயேச்சையான ஒப்பந்ததாரர் என்பது போன்றதல்ல. கிக் துறையில் புதியதாக பணிகளை அறிமுகப்படுத்தும் போது சந்தை பெரிதாக இருந்தது. குறைந்த அளவிலேயே வேலையாட்கள் தேவைப்பட்டனர். அவர்களுக்கு ஓரளவு கணிசமான ஊதியம் மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட்டது. நாளடைவில் இத்துறையில் புதிய ஊழியர்கள் நுழையும் போது போட்டி கடுமையாகிறது. ஊழியர்கள் வேலையில்லாமல் ஆங்காங்கே வீதிகளில் நேரம் கழித்து வருகின்றனர். இதனால் இவர்களுக்கு ஊதியம் குறைகிறது, ஆனால் முதலாளிகளின் லாபம் மட்டும் குறைவதில்லை. சமீப காலங்களில் இந்த ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளுக்காக தன்னெழுச்சியான போராட்டங்களை, வேலை நிறுத்தங்களை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அவர்களின் இந்திய தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் உரிமைகள் முழுமையாக அமல்படுத்த வேண்டுமென்றும், வேலையாணை, அடையாள அட்டை வழங்க வேண்டுமென்றும், குறைந்தபட்சம் ஊதியம் அமலாக்கிட வேண்டுமென்றும், சமூக பாதுகாப்பு பலன்களான PF, ESI, பணிக்கொடை, வார விடுமுறை வேண்டும் என பல்வேறு அடிப்படை கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருந்த ஊதியத்தை வெட்டக்கூடாது, ஆப்பிள் வாடிக்கையாளர்கள் வழங்கக்கூடிய ரேட்டிங் முறைகளில் வெளிப்படைத்தன்மை வேண்டும், முக்கியமாக பணி நேரங்களில் ஏதாவது விபத்து மற்றும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவற்றை முறையிட மாவட்டங்களில் நிறுவன அதிகாரிகளை நியமனம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படை கோரிக்கைகளை முன்வைத்து தங்களது போராட்டங்களை துவக்கியுள்ளனர். இந்திய அரசு இந்த ஊழியர்களை தொழிலாளர்களாக அங்கீகரிக்க வேண்டும்,
இந்தியாவில் இந்த துறை தொழிலாளர்களின் எண்ணிக்கை அடுத்த 3 ஆண்டுகளில் 1 கோடிக்கும் அதிகமாக அதிகரிக்கக்கூடும் என்று நிதி ஆயோக் தெரிவிக்கிறது. அப்படி இருக்கின்ற நிலையில் இவர்களுக்கான பாதுகாப்பு, சட்ட உரிமைகள் உள்ளிட்டவற்றை உறுதிப்படுத்துவது இந்திய அரசின் கடமையாகும். பாதுகாப்பற்ற வேலை சூழல், பெரும் சுரண்டலுக்கு ஆட்பட்டு பணிபுரியும் இந்த தொழிலாளர்களின் அடிப்படை கோரிக்கைகளை தீர்த்திட தமிழக தொழிலாளர் துறை நடவடிக்கைகள் எடுத்திட வேண்டும். சமீபத்தில் மும்பை தானே நுகர்வு நீதிமன்றம் ஓலா நிறுவன வழக்கில் ஓலா நிறுவனம் சேவையில் குறை ஏற்பட்டால் அதற்கு நிர்வாகம்தான் முழு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர தனது ஊழியர் மீது அந்த பொறுப்பை தள்ளக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பை கருத்தில் கொண்டு அரசு இவர்களை தொழிலாளர்களாக அங்கீகரித்து கிக் பொருளாதாரத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து நிறுவனங்களும் இவர்களுக்கான சட்ட பலன்கள் அனைத்தும் வழங்கிட வேண்டும்.